இந்த சங்க வளர்ச்சிக்கு காரணம் தூய மனசு. ஆசான் உள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கிறார், முருகப் பெருமானை பேசுகிறார். அப்போ உள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கிறார், அவர் ஆசி இல்லாமல் முருகா அடியனுக்கு ஆசை தைக்க வேண்டும். இந்த உலகத்தை மொத முத தலைவன் முருகப் பெருமான் தான். என்ன ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்சார், அவர் தான் சொன்னார். அது 500 இருக்குது, சுப்பிரமணியம் 500. நான் சொல்லவிட்டால் யாரா சொல்ல முடியாது. ஆக முருகா சர்க்குநாதா சாந்த சுரூபா அடியனுக்கு ஞான சித்திக்கணும். சரி, அப்புறம் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும், அடுத்த நான் மேற்கொண்டு அனைத்தையும் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு நீ தருள் செய்யணும்னு கேட்டேன். யார் எல்லாம் ஒன்று தான். இப்போ அகத்தியசாமின்னு சொன்னாலும் சரி, ராமலிங்க சாமின்னு சொன்னாலும் சரி, யார் நாம சொன்னாலும் அல்லா முருகன் தான் சேரும். முதல் தலைவன் முருகப் பெருமான், அவன் தான் அந்த ஆன்மாவை கண்டுபிடித்த மகான். அந்த மகான் நாமக்கு நீங்கள் அகத்தியசான்னு சொன்னாலும் சரி, ராமலிங்க சாமி சொன்னாலும் சரி, அகத்தியசா முருகா என்ன சொன்னார் அவனையும் நான் சொன்னார். எத்தனையும் முருகப் பெருமான் அப்படி திருவுக்கு தான் போவோம். ஆக ஒரு மனிதன் காலையில் எந்திரிக்கும் போதே அகத்தியசா அடியின் ஜென்மத்தை கிடைச்சிட்டு வேண்டும், அதுக்கு ஒரு அறிவும் பரிவுக்கும் நீ தான் வேணும். என் அறிவு நான் என் சிந்தை செயல் சொல் அத்தை நீயாக இருக்க வேண்டும். ஆக என்னை விட்டு நீங்கள் அதை இருக்க கேட்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தால் நெருங்கிட்டே இருப்பாங்க. ஆக கிடைக்கிற வாய்ப்பு இங்கே அகத்திய சர்மா சங்கத்தை தொண்டு சேர்த்து கொடுத்து வைக்கணும்.